திருப்பத்தூரில் விடுமுறை கேட்ட காவலரை ஆபாசமாக பேசிய மாவட்ட ஆயுதப்படை துணை கண்காணிப்பாளரின் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விரிவாக காணலாம். திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் பகுதியில் மாவட்ட ஆயுதப்படை செயல்பட்டு வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பணிபுரிந்து வருகின்றனர். மாவட்ட ஆயுதப்படை காவல் துணை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வரும் விநாயகம் அங்கு பணிபுரியும் ஆண் மற்றும் பெண் காவலர்களை மிகவும் தரக்குறைவாக பேசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவருடன் இணைந்து மேலும் சில அதிகாரிகளும் காவலர்களை மோசமாக நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. காவலர்கள் திருமணத்துக்கு விடுப்பு கேட்டால் வெறும் 7 நாட்கள் மட்டுமே தருவதாகவும், மருத்துவ சிகிச்சை எடுக்க 30 நாட்கள் விடுமுறை கேட்டால் 2 நாட்கள் மட்டும் தற்செயல் விடுப்பு தந்து அலைக்கழிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வார விடுப்பு ஓய்வு கேட்டால் இல்லை என்று கூறி அவர்களின் மனுவை முகத்தில் வீசி விடுவதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆயுதப்படை காவலர் ஒருவர் விடுப்பு கேட்டு விண்ணப்பத்தை ஆயுதப்படை காவல் துணை கண்காணிப்பாளர் விநாயகத்திடம் அளித்தபோது காவலரை ஆபாசமாக பேசி வெளியே அனுப்பிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி உள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆயுதப்படையில் பணிபுரியும் காவலர்கள் தொடர்ந்து கடும் அவதிப்பட்டு வருவதால் தற்கொலை செய்து கொள்ளும் அபாயம் இருப்பதாகவும் அங்கு பணிபுரியும் ஆயுதப்படை காவல் துணை கண்காணிப்பாளர் விநாயகம் உள்ளிட்ட சில அதிகாரிகள் மீது உயரதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.